வணக்கம் மாணவர்களே, கணிதம் கற்போம் என்ற இன்றைய நிகழ்வில் நாம் பின்னங்களை பற்றி படிக்க இருக்கின்றோம். மாணவர்களே, ஒரு சிறிய கேள்வி உங்களிடம். 4 என்பது ஒரு எண், 2 என்பது மற்றொரு எண். இந்த 4, 2 இந்த இரண்டு எண்களில் எது பெரிய எண்? நீங்கள் உடனே சொல்லிவிடுவீர்கள், 4 என்பது 2 விட பெரியது. 4 இஸ் கிரேட்டர் தென் 2. இப்பொழுது உங்கள் முன் ஒரு கேள்வியை வைக்கின்றேன். 1/4 பெரியதா 1/2? இந்த 4 தலைகளை மாத்தினா 1/4, இந்த 2 தலைகளை மாத்தினா 1/2. இந்த 1/4 பெருசா 1/2 பெருசா அப்படின்னு உங்க முன்னாடி ஒரு கேள்வி வச்சோம்னா, அதுக்கு நீங்க எந்த அடையாளத்தை பயன்படுத்துவீங்க? கிரேட்டர் தென் அடையாளத்தை பயன்படுத்துவீங்களா, அல்லது லெஸ் தென் அடையாளத்தை பயன்படுத்துவீங்களா? பெரிய வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில கூட இந்த மாதிரி பின்னங்கள் வரும் பொழுது அவங்களுக்கு சந்தேகங்கள் வந்துடுது. அதை உங்களுக்கு ஒரு எளிமையான ஒரு விஷயத்தை இந்த ஆப்பில் பயன்படுத்தி உங்களுக்கு புரிய வைக்கலாம்னு நினைக்கிறேன். இதில் எத்தனை ஆப்பிள் இருக்கு? ஒரு ஆப்பிள் இருக்கு. எத்தனை ஆப்பிள் இருக்கு? ஒரு ஆப்பிள் இருக்கு. இப்போ இதை நான் கட் பண்ணி உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ ஆப்பிள, இந்த ஒரு ஆப்பிள இப்படி கட் பண்ணி பாதியாக பிரிச்சிட்டேன். இதை என்ன சொல்லுவோம்? பாதி ஆப்பிள், அதாவது அரை ஆப்பிள்னு சொல்லுவோம். இதை அரை ஆப்பிள்னு சொல்லுவோம். இந்த அரையையும் இந்த அரையையும் கூட்டினா என்ன ஆகுது? ஒரு ஆப்பிள் ஆகுது. இந்த அரை ஆப்பிள்ங்கிற வார்த்தையை எண்களில் எப்படி எழுத போகிறோம்? 1/2. இதை 1/2 ஆப்பிள்னு சொல்லுவோம். மாணவர்களே, ஒரு ஆப்பிள் பெருசா 1/2 ஆப்பிள் பெருசா? நிச்சயமாக சொல்லுவீங்க ஒரு ஆப்பிள் அரை ஆப்பிளை காட்டிலும் பெருசாக இருக்கும்னு சொல்லுவீங்க. இப்போ இந்த அரை ஆப்பிளையும் சரிபாதியாக பிரிக்க போகிறேன். மாணவர்களே, இப்போ இந்த அரை ஆப்பிளை கட் பண்ணிட்டேன், இதை எப்படி சொல்லுவீங்க? அரை ஆப்பிளை பாதியாக கட் பண்ணால் கால் ஆப்பிள்னு சொல்லுவீங்க. 1/4. இப்போ 1/4 ஆப்பிள். இப்போ இந்த அரை ஆப்பிள் பெருசா இந்த கால் ஆப்பிள் பெருசா? நிச்சயமாக சொல்லுவீங்க அரை ஆப்பிள் தான் பெருசுன்னு சொல்லுவீங்க. அப்போ இந்த அரை ஆப்பிள் இந்த கால் ஆப்பிளை காட்டிலும் பெருசு. ஸோ 1 அரையை காட்டிலும் பெருசு பெரிய எண். இந்த 1/2 ஆஃப்ங்கிறது 1/4 காட்டிலும் பெரிய எண். இது இறங்கு வரிசை எனப்படும். இந்த எண்களையே மாற்றி எழுதுகிறோம். இந்த கடைசியில் இருக்கிறத முதல் எழுதுகிறோம். 1/4, 1/2, 1. இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த குறியீடை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. குறியீடை மாற்றி எழுதணும். இப்படி இருந்தால் இந்த மாதிரி மாறி, அதாவது 1/4 லெஸ் தேன் 1/2, லெஸ் தேன் 1. மதிப்புகள் பெருசாகிட்டே போகிறதுனால இதை ஏறு வரிசையில் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அடுத்தபடியாக நம்ம எந்த கொஸ்டினில் ஆரம்பித்தோமோ அந்த கொஸ்டினுக்கே வருவோம். நாலு என்ற எண்
இரண்டு என்ற எண்ணை காட்டும் நிச்சயமா பெருசு உங்களுக்கு நல்லா தெரியும். எந்த இடத்துல சந்தேகம் வந்துச்சு? 1/4 பெருசா 1/2 பெருசா? 1/4ங்கிறது கால் ஆப்பிள், 1/2ங்கிறது அரை ஆப்பிள். இது கால் ஆப்பிள் 1/4, 1/2ங்கிறது அரை ஆப்பிள். எது பெருசு? அரை ஆப்பிள் தான் பெருசு. இந்த முதல் ரெண்டு ஸ்டெப்பையும் ஒப்பிட்டு பாருங்க. 4ங்கிற எண் 2ங்கிற எண்ணை காரணம் அதிகமா இருக்கு. அந்த பெரிய எண்ணே தலைகளா மாறும் பொழுது சிறிய எண்ணா மாறுகிறது. அப்ப ரெண்டு எண்களை ஒப்பிடும் பொழுது பெரிய எண்ணா இருக்கக்கூடிய விஷயங்கள் தலைகளாக மாற்றப்படும் பொழுது சிறிய எண்ணாக மாறிவிடுகிறது. இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை மனசுல நல்லா பதிச்சுக்கிட்டீங்கன்னா பின்னங்களை குறித்து உங்களுடைய ஐயப்பாடுகள் தெளிவாக நீங்கிவிடும். பின்னங்களை பற்றி நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கலாம். நன்றி.